ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ப்ரோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அரியர் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரியர் கொஸ்டின் கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரியர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ இந்த மூணை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி ரீவாலியூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாமில் அரியருக்கு எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பயத்திலே இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரியர் எக்ஸாம் கொஸ்டின் வந்து கஷ்டமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கஷ்டமாக வராது, ஈஸியாகவும் வராது. மீடியமாக எப்பயும் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களா அதே கொஸ்டின் மாதிரி தான் வரும். ஸோ ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் செமஸ்டரோட சேர்த்து அடுத்த நாளோ லேட்டாக இருக்குமா நாளில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்க வந்து டைம் இருக்காது, கான்சென்ட்ரேட் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து கொஸ்டின் கஷ்டமாக தெரியும். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்குறப்பே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வரல அப்படின்னாலுமே மீடியமாகவாச்சும் கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அரியர் கொஸ்டின் வரும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து ஓரளவு வந்து மீடியமாக தான் வரும். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான். ஆனால் கொஸ்டின் வந்து கஷ்டமாக வராது, நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாம் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது உங்கள் செகண்ட் செமஸ்டருக்குரிய டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ரெகுலேஷன் 2021. ஸோ அதிலே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த செமஸ்டருக்குரிய இந்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய அரியர் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து 22 ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அதாவது 21 ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய அந்த அரியர் எக்ஸாமும் நடக்கும். ஸோ அதனால் வந்து எப்போ வந்து உங்களுக்கு அரியர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரியர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணுறதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போருந்தே நீங்கள் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். அது M1 இருந்தால், மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸாக இருந்தால் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் லாஸ்ட் மினிட்லாம் படிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் செகண்ட் செமஸ்டர் கூடவே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரனால ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் தான் மேக்ஸிமம் வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாள் கூட டைம் இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மத்தியான டைமுக்குள்ளே நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட் செமஸ்டர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சலாம் வந்து டெய்லி வந்து ஷெடியூல் வச்சு படிக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது கண்டிப்பாக அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பேப்பரை 1 ஹவராச்சும் வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இப்போ சின்னதாக இருந்தாலும் லாஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், நீங்கள் தமிழ் எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா யாரும் வந்து பயப்படாதீங்க. அது கிரெடிட், ஒரே ஒரு கிரெடிட் தான். ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ் பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது அரியர் வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே வந்து கிளியர் பண்ணுற ஈஸி தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து முதலேருந்தே ஸ்டார்டிங்கில் 6th to 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா போன டைம் உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, அது சரியா இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படிக்க பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலே இருக்குது. பிளேலிஸ்ட் வந்து நான் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா, இதை விட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து அரியரில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதை விட கரண்ட் செமஸ்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ போன டைம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதிருக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் எல்லாமே ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மேக்ஸிமம் வராது. ஸோ அதுக்காக வராதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டட் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டினை விட இன்னும் நிறையா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிக்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. ஒரு டைம் அண்ட் ஷெடியூல் வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடையாது. நீங்கள் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்து செகண்ட் செமஸ்டர் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அதனால் முதல்ந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. M1 இருந்தால் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களுக்கு அரியர் எக்ஸாம் பொறுத்தவரை கொஸ்டின் ரொம்பலாம் கஷ்டமாக வராது, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இந்த செமஸ்டரோடு நீங்கள் அடுத்த செமஸ்டர் அரியர் எக்ஸாமில் நல்ல மார்க்கை எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.